அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழர் வெளிநாடான பப்புவானி ஜினியாவில் அமைச்சரான கதை. சாதாரண ஒரு இளைஞர் வேலை தேடி சென்ற வெளிநாட்டியல் எப்படி அமைச்சரானார் அப்படிங்கிற இவருடைய சுவாரஸ்யமான கதையை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். முதல்ல இந்த பப்புவானி ஜினியா நாட்டின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். இந்த நாடு பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கும் தீவு நாடு. ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே அமைந்துள்ள நாடு. இந்த நாட்டினுடைய மொத்த பாப்புலேஷன் 1 கோடி. இங்கு மொத்தம் 852 மொழிகள் பேசப்பட்டு வருகின்றது. இந்த நாட்டினுடைய வளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில், கேஸ், விவசாயம், காப்பர், நிக்கல், பாம் ஆயில். கிட்டத்தட்ட 100,000 ஹெக்டேர் அளவுக்கு பாம் மரங்கள் உள்ளது. இந்த நாடானது கிறிஸ்துவ மதம் ஆதிக்கம் உள்ள நாடு. தமிழர்களுக்கும் இந்த பப்புவானி ஜினியா மக்களுக்கும் சில ஒற்றுமை உள்ளது. உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும் பின்பற்றப்படும் தாய் மாமன் சீர், வெற்றிலை தாம்பூலம் பாக்கு மாத்துறது போன்ற சில கலாச்சாரம் இந்த பப்புவானி ஜினியா மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் இந்த நாட்டின் ஒரு மலையின் மேலே உள்ள நதியின் பெயர் பாண்டியாறு. பாண்டி என்பது தமிழ் பெயர். தமிழர்கள் ஒன்று இங்கு வணிகம் செய்திருக்கணும் அல்லது வாழ்ந்திருக்கணும். நமது தொல்லியல் துறையினர் இங்கு ஆய்வு செய்தால் பல சொல்லப்படாத ரகசியங்கள் வெளிவரும். இந்த நாட்டில் மொத்தம் 1500 இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நாட்டிற்குத்தான் நமது தமிழகத்தைச் சேர்ந்த, அதுவும் பட்டாசுக்கும் அச்சு தொழிலுக்கும் புகழ்பெற்ற லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியைச் சேர்ந்த திரு சசீந்திரன் முத்துவேல் இப்பொழுது பப்புவானி ஜினியா நாட்டிற்கு அமைச்சராக உள்ளார். ஒரு கிறிஸ்துவ நாட்டில் ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்தவரை எப்படி இவர்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க? அதற்கு முன்னாடி யார் இந்த சசீந்திரன் முத்துவேல் அப்படிங்கிறத பார்ப்போம். சசீந்திரன் இவருடைய பெயர், முத்துவேல் இவருடைய தகப்பனார் பெயர். இவர் 1974 சிவகாசியில் பிறந்தார். தனது பள்ளி படிப்பினை சிவகாசியில் உள்ள SHNV ஸ்கூலில் படித்து முடிக்கிறார். தனது பட்டப்படிப்பினை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் உள்ள பெரியகுளத்தில் BSc ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலையில் பட்டம் பெற்றவர். இவர் முதல் முதலாக 1997 மலேசியாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக இவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 ஆண்டுகள் கழித்து ஒரு செய்தித்தாளில் பப்புவானி ஜினியாவில் நாட்டில் உள்ள ஒரு கடையில் மேனேஜர் வேலை இருக்குது அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து 1999 அந்த நாட்டிற்கு சில நண்பரின் உதவியுடன் வேலையில் சேர்ந்தார். இவர் நியூ வெஸ்ட் பிரிட்டன் வாகனத்தில் வசித்து வந்தார். கிட்டத்தட்ட 1 ஆண்டிற்கு அப்புறம் இவருடைய கடை ஓனர், தான் கடையை விற்கப் போகிறேன், நீ வேறு வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவருக்கு 2 வழிதான் இருந்தது. ஒன்று தாய்நாட்டிற்கு திரும்பி போகிறது, மற்றொன்று இங்கே ஏதாவது வேலையை தொடர்வது. அது மட்டுமில்லாமல் அந்த நாட்டில் வெளிநாட்டினருக்கு வேலை வாய்ப்பு குறைவு. இதனால் இவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். வேறு வழி இல்லாமல் இவர் கடனப்புடன் வாங்கி இவருடைய சேவிங்ஸை வச்சு தன் வேலை பார்த்த கடை முதலாளியிடம், இந்த கடையை எனக்கு குத்தகை தாங்க, எனக்கு வேறு வழி இல்லை என்று எடுத்து கூறினார். இவருடைய முதலாளி கடையை விற்காமல் இவரிடமே கடையை குத்தகைக்கு கொடுத்தார். வழி வந்து வழி பிறக்கும் மாதிரி இந்த நிகழ்வு இவருடைய வாழ்வில் டேர்னிங் பாயிண்டாக மாறுது. ஹமாமஸ் ட்ரேடிங் லிமிட்டர் அப்படின்னு கடைக்கு புதிதாக பெயர் வைத்து ஆரம்பிக்கிறாரு. ஹமாமஸ் அப்படின்னா ஐஎம் ஹாப்பி என்று பொருள். இதற்கு இடையிலேயே தமிழ்நாட்டிற்கு வந்து இவருடைய திருமணமும் முடிந்தது. இவருடைய மனைவி பெயர் சுபா அபர்ணா. இவர் மனைவி திருநெல்வேலியை சேர்ந்தவர். இவர் படிப்படியாக பப்புவானி ஜினியாவில் இவருடைய கடைகளை 2004 முதல் 2006 அனைத்து மாநிலங்களிலும் தொடங்கினார். இன்று இவர் ஹமாமஸ் ட்ரேடிங் லிமிடெட், ஃபேர்வேஸ் லிமிடெட், மதுரா ட்ரேடிங் லிமிடெட் போன்ற நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். இவர் வீட்டிற்கு செல்லும் வழியில் நியூ வெஸ்ட் பிரிட்டன் மாகாணத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் மாணவர்கள் தரையில் அமர்ந்து படித்து வந்தார்கள். இதை கவனித்த இவர் இவர்களுக்காக டெஸ்க் போன்ற சில உள்கட்டமைப்பு வசதிகளை இவர் சொந்த செலவில் செய்தார். இது மட்டுமில்லாமல் இந்த பப்புவானி ஜினியா நாடு வந்து காடுகள் நிறைந்த தீவு நாடு. போக்குவரத்து வசதி மிக குறைவான உள்ள நாடு. கிராமப்புறத்தில் வசிக்கும் மக்கள் தங்கள் அவசர தேவைகளை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் சரியான சாலை வசதி இல்லாததால் கஷ்டப்பட்டு சென்று அவர்கள் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த மக்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கணும்னு இவர் கடையில் உள்ள மளிகைப் பொருட்களை இலவசமாக டோர் டெலிவரி செய்ய ஆரம்பித்தார். இது போன்ற பல சமூக செயல்களை செய்து வந்தார். 2007 இவருக்கு குடியுரிமை கிடைத்தது. இந்த சமூக செயல்களால் மக்கள் இவரை அதிக அளவில் நேசித்தார்கள். இதற்கு பின்னர் இவர் ஒரு சமூக ஆர்வலராக மக்களுக்கு பல சேவைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். மக்கள் அனைவரும் இவரிடம், நீங்கள் தான் எங்கள் தலைவராக வர வேண்டும், அதிகாரத்தில் பல நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். பின்னர் இவருடைய பிஸ்னஸ் எல்லாம் இவருடைய மனைவிடம் ஒப்படைத்து விட்டு மக்களின் விருப்பத்திற்கேற்ப 2012 சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் நின்று வெற்றியடைந்து நியூ வெஸ்ட் பிரிட்டன் புரோவின்சி மாகாணத்திற்கு கவர்னராக பொறுப்பேற்றார். பின்னர் ஆளுங்கட்சியான பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் PNG கட்சியில் சேர்ந்து இந்த மக்களுக்காக இலவச கல்வி, பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனை, மின்சார வசதி, 4 வழி சாலை,
பாலங்கள், விமான நிலையம், பிஎன்ஜியில் புகழ்பெற்ற கிராஸ் ரூட்ஸ் விளையாட்டுப் போட்டி போன்ற பல நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்தார். முதல் முதலாக ஒரு இந்தியர் பப்புவா நியூகினியா நாட்டில் கவர்னராக இருந்ததால் நமது நாடு 2014 பிரவசி பாரதிய சம்மன் விருதை கொடுத்து இவரை கௌரவித்தது. 6 ஆண்டுகள் கழித்து 2017 தேர்தல் நின்று மறுபடியும் அமோக வெற்றி பெற்று இப்பொழுது அந்த நாட்டின் ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ், அதாவது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு அமைச்சராக உள்ளார். இந்தியாவில் உள்ள பல தொழில் நிறுவனங்களுக்கு பிஎன்ஜி நாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இவருடைய சொந்த செலவில் ஒரு பெரிய ஸ்டேடியம், இவருடைய பெயரில் சசி முத்துவேல் ஸ்டேடியம் ஒன்று கட்டி இந்த மக்களுக்கு இலவசமாக கொடுத்தார். இந்த ஸ்டேடியம் யாரு வேணாலும் எந்த நேரத்திலும் என்ன விளையாட்டினாலும் விளையாடலாம். இது உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேடியம் குறிப்பிடத்தக்கது. நமது தமிழ்நாட்டினுடைய மக்கள் இவரை போன்ற ஒரு தலைவர் நமது தமிழகத்துக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் என்று இயக்கம் உள்ளது. கூடிய விரைவில் இந்த தமிழக மக்களுடைய இயக்கம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயக்குமார். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். நன்றி.